ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறாங்க. மேட்ரு பண்ணுறதுலையும் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறது சில படித்த பொண்ணுங்களுடைய ஒப்பீனியன். அதனால் இப்போ சமீப காலமாக என்ன நடந்துட்டுருக்குன்னா, கணவன்மார்கள் எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா இண்டிபெண்ட்டாக இயங்கிட்டு இருக்காங்க. அது எந்த வகைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆன்லைன்ல இதுக்காக ஸ்பெஷலான பொம்மைகள்லாம் வாங்கிக்கிறாங்க. கணவன்மார்கள் சரியில்லைன்னா டிவோர்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இண்டிபெண்டன்ட்டா வாழவும் இதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் பொண்ணுங்க பாத்தீங்கன்னா டைமிங்க்கு தான் முக்கியத்துவம் தராங்க. பொண்ணுங்களுடைய டிட்டர்மினேஷன், கனவு எல்லாமே ஒரு கடல் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். பெண்மார்கள் வெறுப்பு ஏமாற்றம் இதை மட்டுமே இப்பெல்லாம் பரிசா கொடுக்கறாங்க. இதுல ஏமாற்றம் நடக்கிறதால தான் பொண்ணுங்களுக்கு அந்த லைஃபே பிடிக்கிறது இல்ல. கடல் மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ல கல் எறியறத கணவன்மார்கள் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. வெகு நேரம்லாம் எஃபிஷியண்டா பண்றது கிடையாது, சும்மா கடனுக்கு பண்ணுவோமே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மூட் அவுட் ஆயிருது. முதல்ல இந்த எடுத்த உடனே கடனுக்குன்னு பண்றத எல்லாரும் மாத்திக்கணும். தட்டி கொடுக்கற விளையாட்டு நிறைய இருக்கு. 15 நிமிஷம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம்னு திறமைய வெளிப்படுத்துறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. தட்டி கொடுக்கறது, கிழங்கு எடுக்கிறதுக்கெல்லாம் தனியா ஸ்கூல் காலேஜ் போகணும்னு அவசியம் கிடையாது. வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல வகையான டிகிரியில கற்பனைக்கு அப்பாற்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் ப்ராப்பரா பண்ணலனா கன்ஃபார்மா டிவோர்ஸ் தான். அங்க பசங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுமே யாருக்குமே பத்த மாட்டது. ஆனா நம்ம ஊர்ல கவனிச்சீங்கன்னா கழுத நம்ம கூட தானே குப்பை கொட்ட போகுதுன்னு கடனுக்குன்னு பண்றாங்க. அந்த காலத்துல இருந்த பழமை வாய்ந்த பொண்ணுங்க கடனுக்குன்னு பண்ணா என்ன பண்றது, நம்ம தலை விதின்னு இருந்தாங்க. இப்போலாம் கஞ்சி ஒரு 30 செகண்ட்லயே வந்துருச்சுன்னா கோவத்துல என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்காங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காதிங்க. பொண்ணுங்க இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு டாக்டர்கிட்ட போ, இல்ல இண்டிபெண்டன்ட்டா வாழ விட்டுன்றாங்க. இந்த அவமரியாதை தேவையா? களத்துல கற்பனையோட இருந்தா அவங்க ஏன் திட்ட போறாங்க? ஸ்டிமுலேட் பண்ணாத வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க. பட் ஸ்டிமுலேட் பண்ணிட்டா நல்லபடியா செஞ்சு முடிச்சிடணும். இந்த இடத்துல ஃபெயில் ஆகுறதான் டென்ஷன் ஆகுது. இதுக்கு தீர்வா ஆன்லைன்ல பொம்மைகளை ஆர்டர் பண்றதுன்னு ஆல்டர்னேட்டிவா யோசிக்கிறாங்க. நம்ம ட்ரெடிஷனுக்கு இது கண்டிப்பா நல்லது கிடையாதுங்க. பொம்மையை வச்சு பண்றதுக்கு நம்ம மக்கள் ஒழுங்கா பண்ணி கொடுத்துட்டா எல்லாமே சால்வ் ஆயிரும். ஏன் ஆன்லைன்ல மெனக்கெட்டு பொம்மையை வாங்குறாங்கன்னா ப்ராப்பரான வலுவழுப்பு தன்மை கிடைக்கும். அந்த வலுவழுப்பு தன்மை இயற்கையா தாங்க கிடைக்கணும். சோ அந்த வலுவழுப்பு தன்மைய 100% இயற்கையா கொண்டு வந்துட்டோமான்னு உறுதிப்படுத்தின பின்புதான் மேட்ரு பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.